ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விப்ரஜேஷ், ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மாடல். ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாளாக இன்னோவா கிறிஸ்டா மாடலை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா மறுபடியும் பிறந்துருச்சுங்க. ஒரு புதிய ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட்டோட புதிய அப்கிரேட்ஸ், புதிய வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ஜினும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 ஃபேஸ் 2க்காக அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் ஜி வேரியன்ட் நம்ம கூட இருக்குங்க. இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் த்ரூ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, கம்ஃபர்ட் எல்லாமே எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் கடைசியில் இந்த வண்டியோடைய ப்ரைசிங் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த இன்னோவா கிறிஸ்டா ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு வந்து ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மேலும் எஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போவோம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இன்னோவா கிறிஸ்டா நமக்கு இன்றைக்கி வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். இதுதான் வந்து என்ட்ரி லெவல் இன்னோவா கிறிஸ்டா ஜி வேரியண்ட். அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டிக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லைங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னோவா கிறிஸ்டானாலே ஒரு ப்ரெஸ்டீஜியஸான மாடல் தான். இந்த வண்டிக்கு ஒரு சில ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டிங்கன்னா வண்டி ஜம்முன்னு ஆகிடும். ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ஸுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் எந்த விதமான ஹோம் டீடைலிங்கும் கிடையாது. ஃப்ரண்ட் கிரில்லே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து கம்ப்ளீட்லி புதுசாக இருக்குது. ஒரு எஸ்யூவி போன்ற டிசைன் வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் கிரில்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்வெர்ட்டடான ட்ரெபிசாய்டல் ஃப்ரண்ட் கிரில் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஏபோனி பிளாக் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. பிளெயினான நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் பார்க்கலாம். அதே போல் இந்த வண்டிக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரொவிஷனலாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ். டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் எப்பவும் போல் கீழே பம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா அப்படிங்கிற பிராண்டிங் இந்த பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்யூவி மாதிரி லுக்கு தருது. அடுத்தது அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான பெரிய மாற்றங்களும் இல்லை. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இன்னோவா கிறிஸ்டாவுடைய டிசைன் வந்து எப்பவும் போல் சேமாக தான் இருக்குது. என்னென்னா இந்த ஜி வேரியண்ட்டுக்கு நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. 16-inch ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீல் கவர் டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி நான் வேறு எந்த வண்டியிலையும் பார்த்தது கிடையாது. ஒரு புதிய டிசைன் வீல் கவர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த வேரியண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ், பாடி கலர்டு ஓஆர்விஎம்ஸ், டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து முன்ன போல் சேமாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டோருடைய ஆர்ச்சுக்கு வரக்கூடிய இந்த பிளாக் ஸ்டிக்கரிங் வந்து இல்லை இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அடுத்த லெவல் வேரியண்ட் மாதிரி ஆகிடும். அடுத்தது அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய இந்த பிளாக் கலர் பேனல், இந்த பிளாக் பீம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் இன்னோவாவுக்கு. ஆனால் டெயில் லேம்ப்ஸில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தாங்க இருக்குது. என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரியர் வென்ஷீல் டீஃபாகர் இல்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஜி வேரியண்ட்டுக்கு ரியர் வைப்பர் அண்ட் வாஷரும் வந்துடுதுங்க. ஸோ இது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. மற்றபடி 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இங்கே பின்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய ஓவரால் ரியர் 3/4 சைட் ப்ரொஃபைல் லுக். நல்லா தான் இருக்குது. இன்னோவா கிறிஸ்டாங்கிற டிசைன் வந்து இன்றைக்குமே ஒரு கிளாசிக்கான டிசைன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி இன்னோவா கிறிஸ்டா. ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை பார்த்துட்டோம். ஓகே, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜி வேரியண்ட்டுக்குமே ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. எஸ், இது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த ஜி வேரியண்ட்டுக்கு வருது. இப்போ கேபினுக்கு உள்ளே போய் அங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னோவா கிறிஸ்டா ஜி ஃபேஸ் லிஃப்ட் வேர்ஷனுடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த இன்டீரியர் பெரிய லெவலில் டியூவல் டோன் கலர் தீம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நார்மலான பேசிக்கான பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் சீட்ஸில் பார்க்க முடியும். அண்ட் வந்து இந்த ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது. இதுக்கு அடுத்த லெவல் GX வேரியண்ட்லேருந்து ஹைட் அட்ஜஸ்ட் வந்துடுது டிரைவர் சீட்டை பொறுத்தவரை. உள்ளே ஏறி உட்காருவோம். ஸோ உள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே என்ன ஃபீல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெல் டோர் பேட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓவரால் டிசைன் வந்து ஏற்கனவே இருந்த இன்னோவா கிறிஸ்டாவுடைய டிசைனை தான் அப்படியே இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய லெவலில் எந்த விதமான மாற்றங்களும் பண்ண கிடையாது. என்னென்னா இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால பிளாக் கலர் பிளாஸ்டிக் தான் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஓவரால் இந்த இன்டீரியருக்கே வந்து ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் தீம் மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த கலரும் வந்து உள்ளே கொண்டு வர கிடையாது.
ஸ்டீரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஏற்கனவே இருந்த கிறிஸ்டாவுடைய டிசைன் தான். இந்த ஜி வேரியண்ட்டுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது. ஓ வா சூப்பர், டெலஸ்கோப்பிக் அண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலுங்கிறது எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர், எஸ் இது வந்து டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் தான். எம்ஐடி சைஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால இது வந்து ஓகே அப்படின்னு வந்து விட்டுறலாம். தேவையான ஃபீச்சர்ஸுக்கு மட்டும் இந்த வண்டியை மட்டும் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வண்டி. ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் கிடையாது. இப்போது இந்த வண்டியோட கீ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எம்ஐடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்டீரிங்கில் எந்த விதமான பட்டன்ஸும் இல்லை. ஆனாலும் இந்த வண்டிக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இது ஒரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏற்கனவே இருந்த இன்னோவா கிறிஸ்டாவுடைய கீ தான் இது. ஸோ இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயுடைய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்ப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், டிஸ்பிளேக்கு ஒரு பட்டன் ஸ்டீரிங் வீலில். ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எம்ஐடியில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சின்ன எம்ஐடியாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான ரேஞ்சு, மைலேஜ், ஈகோ மோடு செட்டிங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே இதில் காட்டுது, பரவாயில்ல சூப்பர். இங்கே இன்னொரு ஒரு ஸ்டாக் இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டாக், ட்ரிப் ஏ ட்ரிப் பி இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே. ஹெட்லாம் ஸ்டாக் எப்பவும் போல் சேம் தான், அதே மாதிரி தான் வைப்பர் ஸ்டாக். ஸ்டீரிங் வீலுக்கு வந்து எந்த விதமான கவர் வந்து நீங்கள் தான் ஃபிட் பண்ணணும், நார்மலாக வர்றது கிடையாது. அண்ட் வந்து ஓவரால் டேஷ்போர்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா ஏற்கனவே இருந்த கிறிஸ்டா போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது, எந்த மாற்றங்களும் இல்லை, இன்க்ளூடிங் இந்த டிஜிட்டல் கிளாக். எஸ் இன்னோவா கிறிஸ்டாவில் ரொம்ப ஒரு கிளாசிக்கான டிசைன் எலிமெண்ட் இது, இந்த டிஜிட்டல் கிளாக். ஸோ அந்த கிளாக்கை இன்னும் கூட கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க டொயோட்டா. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து டைம் நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். கீழே இங்கே வந்து ஜி வேரியண்ட்டுக்கு வந்து ஆடியோ சிஸ்டமே கிடையாதுங்க, ஜிஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் வரும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு பிடிச்ச டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், நான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எது வேணும்னாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். லோவர் வேரியன்ட்ஸுக்கு எப்பவும் போல் கிறிஸ்டாவுக்கு வந்து மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான். ஸோ இந்த இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, ஈஸி டு யூஸ், ஈஸியாகவே இருக்கும். ஆனால் ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது எல்லா வேரியன்ட்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது, அதை நான் பேக்கில் போய் காட்டுறேன். மற்றபடி எல்லாமே முன்ன போல் முன்னே இருந்த கிறிஸ்டாவை போல் சேம் தான். இந்த பட்டன் டைப் க்ளவ் பாக்ஸ் ஓப்பனிங், ஒரு க்ளவ் பாக்ஸ் அண்ட் கீழே இன்னொரு க்ளவ் பாக்ஸ் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே வந்து பட்டன் டைப் ஓப்பனிங் தான். ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்தவரை எந்த குறையும் கிடையாது, நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நல்ல பெரிய டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் பின் இருக்குது, இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வண்டியோடைய மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் ஒரு சிலது இங்கே இருக்குங்க. இந்த வண்டிக்கு வந்து எப்பவும் போல் எக்கனாமி மோடு, பவர் மோடு இருக்குது, அண்ட் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போது வந்து எல்லா இன்னோவா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட், இன்க்ளூடிங் கிறிஸ்டா, ஹைக்ராஸ் ரெண்டுக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது வந்து எப்பவும் போல் இருக்கக்கூடிய 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அண்ட் அதே கப் ஹோல்டர் இருக்குது, இங்கே நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆம்ரெஸ்ட் சாஃப்டாக இல்லை, ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கிறிஸ்டா போல் தான் இருக்குது. அண்ட் மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இங்கே ஒரு பாப் அவுட் கப் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோ டிரைவர் சைட்லேயும் இருக்குங்க. ஸோ சூப்பர். அண்ட் ஜி வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் இருக்குது, இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, அண்ட் இங்கே தனியான எல்லோ கேபின் லேம்ப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே முன்ன போல் சேம் தான். டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் கிடையாதுங்க, பேசஞ்சர் சைடுக்குமே கிடையாது. ஏன்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட், இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் ஒன் டச் டவுன் வசதி இருக்குது, அதே போல் ஒன் டச் அப் இருக்கா, ஒன் டச் அப் இல்லை, ஒன் டச் டவுன் வசதி மட்டும் டிரைவர் விண்டோவுக்கு எப்பவும் போல் வந்துடுது. அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் மட்டும் இந்த ஜி வேரியண்ட்டுக்கு வருது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வசதி இல்லை, இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் வந்து புதிய ஃபேஸ் லிஃப்ட் இன்னோவாவுடைய பேஸ் லெவல் ஜி வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை. இப்போது பேக் சீட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னோவா கிறிஸ்டாவோடைய பாப்புலாரிட்டி மற்றும் சேல்ஸுக்கான காரணம் அதனுடைய பேக் சீட் கம்ஃபர்ட் தாங்க. ஸோ இந்த இன்னோவா கிறிஸ்டா ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் அதே அந்த ட்ரெடிஷ்னலான கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சீட்டிங் எல்லாமே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்க. அப்படின்னு இருக்கும்போது 60-40 ஸ்பிளிட் ரிக்ளைன் அண்ட் ஒன் டச் ஃபோல்டபிள் ரியர் சீட்ஸ் எப்பவும் போல் இந்த இன்னோவா கிறிஸ்டாவுக்கு வந்துடுது. ஜி வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. அங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேக்ஸிமம் ரிக்ளைன் ஆங்கிள், அந்த அளவுக்கு அவ்வளோ தாராளமாக சாச்சிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்வர்ட் பொசிஷன், இவ்வளோ முன்னாடி வந்து மேக்ஸிமம் வந்து முன்னாடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பேக்வேர்டு பொசிஷனுங்கிறது இதுதாங்க. என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். டிரைவர் சீட்டு வந்து என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது
லெக்ரூம் பாருங்க, அவ்வளோ தாராளமாக இருக்கு. கால் மேலே கால் போட்டு கூட உட்காந்துட்டு போகலாம் இன்கேஸ் தேர்ட் ரோவில் பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா. கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டேன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் ஸ்பேஸ் வரும், எனக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போது இங்கே செகண்ட் ரோவில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் பாக்கெட் இருக்குங்க, அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேக் சீட்டில் பாக்கெட் எதுவும் கிடையாது, பாக்கெட்டே இல்லை. ஆனால் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்பவும் போல் ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் பிளாக்ல பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா டோர்ஸில் எல்லாமே பிளாக் தாங்க, எந்த விதமான சில்வர் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஒன்றுமே கிடையாது. பேக் சீட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஜி வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப பிளெயினாக தாங்க இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை. பட் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க, இன்க்ளூடிங் பவர் விண்டோஸ், பவர் மிரர்ஸ், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. மீதி எல்லாமே நீங்கள் டச் ஸ்க்ரீன் எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சசரிஸ் மூலமாக. இருந்தாலும் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்ஸ் மட்டும் இல்லை, ட்ரிப்பிள் ஏர் பேக்ஸ் இருக்குங்க, மூணு ஏர் பேக்ஸ் இருக்குது. இன்னோவா கிறிஸ்டாவுடைய எல்லா வேரியன்ட்ஸுக்குமே மூணு ஏர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட். அதாவது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ரெண்டு ஏர் பேக்ஸ் தவிர, இந்த டிரைவருக்கு முழங்கால் ஏர் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த நீ ஏர் பேக்குங்கிறது எல்லா வேரியன்ட்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக வருது. அதனால் மூணு ஏர் பேக்ஸுங்கிறது இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கும் வந்துடுது. அதை தவிர ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. கூடவே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் வந்துடுது. ஸோ பேக் சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. ரியர் ஏசிங்கிறது எப்பவும் போல் எல்லா இனோவா கிறிஸ்டாவில் வரப்போகிறதா இருக்குது. அண்ட் இங்கே தனியான ஒரு ப்ளோவரும் கொடுத்துருக்காங்க, ப்ளோவர் கண்ட்ரோல் ரியர் ஏசி வென்ட்ஸுக்கு. இந்த ப்ளோவர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு இருக்கிற ஏசிக்குமே கண்ட்ரோல் ஆகுது. தேர்ட் ரோ நான் வந்து இப்போ போய் அடுத்து போய் காட்டுறேன். ஸோ முன்ன போல் தான் இருக்குது இந்த ஓவரால் சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே. இன்னொரு சின்ன ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னோவா கிறிஸ்டாவோடைய ஜி வேரியண்ட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதாவது நீங்கள் இன்கேஸ் ஹைட் கம்மியாக இருக்கீங்க இல்லை ஹைட் அதிகமாக இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் பெல்ட்ஸோடைய ஹைட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெட்டரான கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்காக. இன்னோவா கிறிஸ்டாவுடைய எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு அடிஷனல் லக்ஸரி ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவுஞ்ச் சோஃபா ஃபீச்சருங்க. இன்கேஸ் நீங்கள் செகண்ட் ரோ சீட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த ஃப்ரண்ட் கோ டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா, இந்த சீட்டை ஆல் தி வே முன்னாடி இழுத்துட்டு இந்த சீட் பேக்கோடைய ஹெட்ரெஸ்ட்டை வந்து கழட்டி வச்சுட்டு, இந்த மாதிரி இதாங்க ஹெட்ரெஸ்ட்டுங்க, ஹெட்ரெஸ்ட்டை கழட்டி போட்டுட்டு இந்த சீட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக பேக்கில் ரிக்ளைன் பண்ணிவிட்டு இதோட இந்த பேக் சீட்டோட மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு லவுஞ்ச் சோஃபா போன்ற எஃபெக்ட் கிடைக்குதுங்க. தேர்ட் ரோ சீட்டில் யாருமே இல்லைன்னா இந்த செகண்ட் ரோ சீட்டையுமே ஃபுல்லாக பேக்கில் தள்ளிக்கலாம், சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு லவுஞ்ச் சோஃபா மாதிரி ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணிவிட்டு தூங்கிட்டே ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லவுஞ்ச் சோஃபா ஃபீச்சர் வந்து எல்லா இனோவா கிறிஸ்டா வேரியன்ட்ஸ்க்கும் இருக்குங்க. உண்மையாகவே இந்த MPV கேட்டகரியில் லக்ஸரியை டிஃபைன் பண்ணது இன்னோவா கிறிஸ்டா தான். இப்போ அடுத்தபடியாக தேர்ட் ரோக்கு போய் பார்ப்போம். ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்தவரை இனோவா கிறிஸ்டாவை பொறுத்தவரை தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் இந்த கேட்டகரியில் ஒன் டச் தம்பிள் டவுன் ஃபங்க்ஷனை முதல்ல கொண்டு வந்தது இன்னோவா கிறிஸ்டா தான். ஸோ இந்த மாதிரி இந்த லீவரை புல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டப்புன்னு ஃபோல்ட் ஆகிடும். அண்ட் தேர்ட் ரோவுமே பார்த்தீங்கன்னா முன்ன போல் சேமாக தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன தான் இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் இருக்குது. ஏறி உட்காந்து உங்களுக்கு ஸ்பேஸ் காட்டுறேன். ஸோ பேக் சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து ஃப்ளோர் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், இந்த ரியர் சீட்ஸ், இந்த தேர்ட் ரோ சீட்ஸை வந்து நீங்கள் ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லீவர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த மாதிரி சாய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் நமக்கு வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் செகண்ட் ரோ சீட்டை வந்து என்னுடைய ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது தேர்ட் ரோ சீட்டு வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸ் வந்து எனக்கு குறைவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்தோம்னா ஸ்பேஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50-50 ஸ்ப்ளிட் ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் தேர்ட் ரோ சீட்ஸ் தான் அப்படின் இருக்கும்போது ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இஸ் ஓகே. ஸ்பேஸ் வந்து என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், எனக்கே வந்து டைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இருந்தாலும் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸுக்கு ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் இருக்குது, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் சாக்கெட்ஸ் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை, ஆக்சுவலாக ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ இங்கே இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய மிடில் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா தனியான ஒரு சீட் பெல்ட், 3-point சீட் பெல்ட் ரூஃப்லேருந்து இறங்கி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் ஏசி வெண்ட்ஸ் வந்து முன்ன போல சேமாக தான் இருக்குது. அண்ட் இங்கே தேர்ட் ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேசஞ்சருக்கும் ஒரு 3-point சீட் பெல்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பர். அண்ட் இங்கே நடுவில் உட்காரவங்களுக்கு தனியான ஒரு ஹெட்ரெஸ்ட் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து பின்னாடி டிக்கியில் இருக்குது, அதை நான் அங்கே போய் காட்டுறேன். ஸோ தேர்ட் ரோ சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம்.
இனோவா கிறிஸ்டாவுடைய பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை எப்பவும் சேம் தாங்க. அதாவது 7 பேர் வண்டிக்குள்ளே போனாலுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜ் கெப்பாசிட்டி வந்து என்றைக்குமே கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும் அதே தான், எப்படியும் ஈஸியாக ஒரு 250 லிட்டர் வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்ட் ரோ சீட்ஸை வந்து இண்டிவிஜுவலாக ரிக்ளைனர்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேர்ட் ரோவில் வந்து அந்தளவுக்கு ஹைட் ஆனவங்க இல்லைன்னா கொஞ்சம் இந்த பேக் ரெஸ்ட்டை வந்து முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பெட்டர் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் பெட்டரான ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்பேஸுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த லீவரை இழுத்திங்கன்னா டோட்டலாக இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து சைடு பக்கம் ஃபோல்ட் ஆகிடும். இந்த ஒரு டேக் இருக்குங்க இந்த சீட்டுக்குள்ளேயே, இந்த டேகை வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் ஆகிடும் இந்த சீட், தேர்ட் ரோ சீட். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஒரு லக்கேஜ் லோடிங் பே கிடைக்குதுங்க. ரெண்டு சீட்ஸுமே அப்படி ஈஸியாக நீங்கள் மடக்கிக்கலாம். எஸ், எப்படின்னா ரெண்டு கை அவசியம் இதுக்கு வேணும். இழுத்து அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெயிலிங்கை வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் அவ்வளோ தாராளமான ஸ்பேஸ் கிடைக்குது. எப்படியும் ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது இந்த இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்தவரை. ஸோ உண்மையாகவே பெரிய ப்ளஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேர்ட் ரோ பேசஞ்சருக்கான சென்டர் பேசஞ்சருக்கான ஹெட்ரெஸ்ட் இங்கே வந்து ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைக்ராஸ்க்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இன்னோவா கிறிஸ்டாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் ரோ சீட்டுமே பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வேன் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. பெரிய ஃபர்னிச்சர் கூட ஏற்றிட்டு போகிற அளவுக்கு இந்த வண்டிக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு எம்பிவிக்கு அடியில், வண்டிக்கு அடியில் ஸ்டெப்னி இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் 16-inch ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ஸோ லாங் டேர்மாக பர்மனெண்ட்டாக கூட ஸ்டெப்னியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்னொரு நல்ல விஷயம். இந்த பூட் ஏரியாவில் மற்றபடி வேறு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு ஃபீச்சர் ரைட் சைடில் ஒரு எல்லோ கலர் பூட் லேம்ப் இந்த ஜி வேரியண்ட்டுக்கே வந்துடுது. அதை தவிர வேறு எந்த விதமான ஃபீச்சர்ஸோ பேக் ஹுக்ஸோ இங்கே கிடையாது. இப்போது இந்த பெரிய டெயில் கேட்டை மூடுவோம் அண்ட் என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். இனோவா கிறிஸ்டாவுடைய என்ஜினை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே இருந்த என்ஜினை BS6 ஃபேஸ் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெரிய பானட்டை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது 2.4 லிட்டர் 4-சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இந்த என்ஜின் 150 PS மேக்ஸிமம் பவரும் 343 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இல்லை. இந்த என்ஜினை இப்போ BS6 ஃபேஸ் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முன்னை விட நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த மாதிரி என்ஜினுக்கு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ஆகுது கொடுத்துருக்கணும். BS6 வெர்ஷனுக்கு ஆட் ப்ளூ டேங்க் தனியாக வந்துடுது. அதுக்கான ஃபில்லிங் போர்ட் என்ஜின் பேயில் தான் இருக்குது. இன்னோவா கிறிஸ்டாவுக்கு எப்போவுமே 12.5 லிட்டர்ஸுக்கு ஆட் ப்ளூ டீசல் எமிஷன் ஃப்ளூயிட் கெப்பாசிட்டி இருக்குது. அதிகபட்சம் 6000 km வரைக்கும் இந்த ஆட் ப்ளூ ஃப்ளூயிட் தாங்கும். இப்போ இந்த வண்டியோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். இன்னோவா கிறிஸ்டானாலே தனியான மரியாதை, தனியான மதிப்பு தான். அது எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னோவா கிறிஸ்டா இன்னோவா கிறிஸ்டா தான். இன்னோவா ஹைக்ராஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் பல பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது டீசல் நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இல்லைங்க, இதோ திரும்ப வந்துருச்சு இன்னோவா கிறிஸ்டா டீசல், இந்தியாவுடைய ஃபேவரட் டீசல் ஃபேமிலி MPV. உண்மையாக சொல்லப்போனால் இந்த காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு இந்த இனோவா கிறிஸ்டாவில் ஃபீச்சர்ஸ் கிடையாது. அண்ட் இந்த பேஸ் வேரியண்ட்டில் அடிப்படை ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த வண்டிக்கு 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு இல்லைனாலுமே ரிலையபிலிட்டி, லாங் லைஃப் மற்றும் ரீசேல் வேல்யூ இந்த இனோவா கிறிஸ்டாவுடைய முக்கியமான பலமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.